ஆனா இதுல வந்து வயிற்றுப்புண், வாய்ப்புண், குடல் புண் எல்லாமே ஆறதுக்கு உண்டான மருத்துவ குணம் இருக்குங்க. சாப்பாடு வெந்துருச்சுங்க. கால் வேகக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகுங்க. ஒரு 5-6 பாத்திரம் இருக்கு, அதை கழுவி வச்சிடலாம். விழுந்து விழுந்து பார்த்து பார்த்து எல்லாம் தொடச்சு சுத்தம் பண்ணி வச்சிருப்பேங்க. அப்பெல்லாம் எந்த உரம்பரையும் வரமாட்டாங்க. திடீர்னு நமக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அப்புறமா இதை உதங்கி வச்சுக்கலாம், இந்த பாத்திரம் கழுவிக்கலாம்னு போட்டு வச்சிருப்போம். லேசா கொஞ்சம் கசகசான்னு இருக்குங்க, கொஞ்சம் இல்லை கொஞ்சம் ரொம்பவே கசகசான்னு இருக்கு, அப்புறமா செஞ்சுக்கலான்ட்டு. அந்த டைம் பார்த்துதான் ரெண்டு மூணு முக்கியமான உரம்பரைக்கு வரும்போது அட கடவுளை இத்தனை நாள் சுத்தமா வச்சிருக்கும் போது யாரு வரல, இப்ப பாரு மானத்தை வாங்குறதுக்குனே இப்படி ஆயிடுச்சு. இப்ப என்னுடைய மதிய லஞ்ச் காம்போ வந்து செய்து முடிச்சிட்டேங்க. வணக்கம், சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு என்ன செய்ய போறோம் பார்த்தோம்னாங்க, மதிய லஞ்ச் காம்போ தாங்க செய்ய போறோம். நிறைய பேர் டிஃபன் காம்போ, டின்னர் காம்போ, லஞ்ச் காம்போ எல்லாம் செய்து காட்டுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு அன்றாட சமையல் தாங்க எடுக்கலான் இருந்தேன். என் பையனுக்கு வந்து காலேஜுக்கு காலையில டிஃபன் எல்லாம் செய்து பேக் பண்ணி கொடுத்தனால என்னால காலையில செய்த டிஃபன் எல்லாம் எடுக்க முடியல. இப்ப லஞ்ச் காம்போ மட்டும் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். நீ வரப்போற வீடியோல டிஃபன், டின்னர் இந்த மாதிரி எல்லாம் விதவிதமா செய்யறது எல்லாமே உங்களுக்கு வீடியோவா போடுறேன். இன்னைக்கு வந்து நம்ம லஞ்சுக்கு என்னென்ன செய்ய போறோங்கிறத பாக்கலாம். வெள்ள முள்ளங்கி சாம்பார், முருங்கக்காய் பொரியல், வாழைக்காய் பாசிப்பருப்பு பொரியல் இதாங்க செய்ய போகிறோம். சாப்பாட்டுக்கு உலை வச்சுருக்கேங்க. பருப்பு சாம்பாருக்கு ரசத்துக்கு தக்காளி வேக வச்சுருக்கேன் குக்கரில். இப்போ பருப்புமே ரசத்துக்கு தக்காளி வெந்துருச்சுங்க, தனியாக எடுத்து வச்சிடலாம், ஒவ்வொன்றா செய்துக்கலாம். இப்போ சாப்பாட்டுக்கு உலை கொதிச்சிருச்சுங்க, அரிசி போட்டுக்கலாம். அவசரத்துக்கு குக்கர்ல சாப்பாடு வச்சுக்குவேங்க, அப்புறம் மற்ற டைத்துல எல்லாம் வடிச்ச சாப்பாடு செய்துக்குவேன். இப்ப வடிச்ச சாப்பாடு தான் செய்திருக்கேன். சாப்பாடு வேகட்டும். இப்ப வாழைக்காய் பாசிப்பருப்பு பொரியலுக்கு தண்ணி கொதிக்க வச்சிருக்கேங்க. சின்ன சின்னதா வாழைக்காய் நறுக்கி வச்சிருக்கேன், இதை வேக வச்சுக்கலாம். ஒரு 4-5 நிமிஷத்துல வெந்துடும். கிட்ட இருந்து பார்த்து நம்ம தண்ணி வடிச்சு எடுத்துக்கணும், இல்லாட்டி ரொம்ப குழஞ்சு போயிடும். ஒரு அரை உப்பு போட்டுக்கலாங்க, இது கூடவே சிறிதளவு மஞ்சள் தூள். நல்லா வேகட்டும். இப்போ சாம்பாருக்கு தாளிச்சு விட்டுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் விட்டுருக்குங்க. தாளிக்கு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம், கடுகு வெடிக்கட்டும். இப்போ வெள்ளை முள்ளங்கி நறுக்கி வச்சதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்திக்கலாம். நல்லா பொரியட்டும். இப்போ இது கூடவே 15-20 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன், இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே சிறிதளவு கருவேப்பிலை. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க. இது கூடவே நறுக்கி வச்சிருக்கிறேன் முள்ளங்கியை சேர்த்து ஒரு பச்சை வாடை போகிற அளவுக்கு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ முள்ளங்கி நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. இது கூடவே ஒரு நாட்டு தக்காளி நறுக்கி வச்சதை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து லேசாக வதக்கி விட்டுக்கலாம். முள்ளங்கி சாம்பார், முள்ளங்கி பொரியல் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்த பிறகு தான் நான் முள்ளங்கி சாம்பார், முள்ளங்கி பொரியல் எல்லாமே செய்திருக்கேன். இது வந்து இந்த முள்ளங்கி சாம்பார் வந்து நல்லா வதக்கிட்டு நம்ம செய்யும் போதுங்க சாம்பார் ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இது கூட சாம்பார் பொடி சேர்த்திக்கலாம். சாம்பார் பொடி 2 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன், அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்திக்கலாம். இது கூடவே சிறிதளவு பெருங்காயத்தூள். இப்போ வேக தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக பருப்பு தண்ணி சேர்த்திக்கலாம். காய் நல்லா வேகட்டும். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம்.
இப்போ வாழைக்காய் நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம தண்ணி வடிச்சுக்கலாம். நல்லா வெந்துருச்சு, விட்டா குழஞ்சிரும். தண்ணி வடிச்சிடலாம். நல்லா காய் வெந்துருச்சு. வாழைக்காய் வேக வச்ச அதே வடிச்சிட்டியே நல்லா கழுவிட்டு நம்ம பொரியல் தாளிச்சு விட்டுக்கலாங்க. இப்போ ரசத்துக்கு தக்காளி வேக வச்சதையும் பருப்பு தண்ணியும் எடுத்துக்கலாம். நான் அளவாக ரசம் வைக்கிறனால ஒரே ஒரு தக்காளி மட்டும்தாங்க வேக வச்சு எடுத்திருக்கேன். இது கூட ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். சீரகம், மிளகு, பூண்டு பல் இடிச்சு வச்சதை சேர்த்திக்கலாங்க. இது கூடவே பொடியாக நறுக்கின மல்லித்தலையை சேர்த்திக்கலாம். ரசத்துக்கு தாளிச்சு விட்டுக்கலாம். ஒரு சிலர் வந்துங்க முள்ளங்கி சாப்பிட விருப்பப்பட மாட்டாங்க, ஒரு மாதிரி வாடை அடிக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அதை வந்து தவிர்த்துடுவாங்க. ஆனால் இதில் வந்து வயிற்றுப்புண், வாய்ப்புண், குடல் புண் எல்லாமே ஆறுறதுக்குண்டான மருத்துவ குணம் இருக்குங்க. அது போக சர்க்கரையின் அளவை சரியான கட்டுக்கோப்பில் வச்சுக்கிறதுக்கு முள்ளங்கி ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சிறுநீரக சம்மந்தமான பிரச்சனையெல்லாம் சரி செய்யறதுக்கு இந்த முள்ளங்கி ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ இந்த மாதிரி விதத்தில் நீங்கள் செய்து சாப்பிடும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ முக்கா பதத்துக்கு முள்ளங்கி வெந்துருச்சு, நீ கொஞ்சம் வேகட்டும். ரசத்துக்கு கொஞ்சமாக கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணி சேர்த்திக்கலாம். காய் ஒரு முக்கால் பதத்துக்கு மேலேயே வெந்துருச்சுங்க. இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பருப்பு தண்ணியை சேர்த்திக்கலாம். பருப்புமே அது கூடவே கொஞ்சம் பருப்பு வேக வச்ச தண்ணி இருக்குது, இதையும் சேர்த்திக்கலாம். இன்னி கொஞ்சம் வேகட்டும், ஒரு கொதி வரட்டும். கொஞ்சம் புளித்தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ ரசத்துக்கு தாளிச்சு விட்டுக்கலாங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடிக்கிறது கூடவே ரெண்டு வரமிளகா சிறிதளவு கருவேப்பிலை. ரசத்தை கூட சேர்த்துக்கலாம். நல்லா நுரகட்டி பொங்கி வரும்போது இறக்கி வச்சிடலாம். இப்போ பருப்பு தண்ணி விட்டதுங்க, நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ தேவையான அளவுக்கு புளித்தண்ணி சேர்த்திக்கலாம். புளித்தண்ணி விட்டாச்சு. நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு சில தேங்காவையும் கூட அரைச்சி விட்டுக்கலாங்க. நான் இதில் தேங்காய் அரைச்சி விடலை. நல்லா பச்சைவாடை போகிற அளவுக்கு கொதிக்கட்டும். புளியோட பச்சைவாடை போகிற அளவுக்கு மல்லித்தலை போட்டு இறக்கி வச்சிடலாம். இப்போ ரசம் நுரகட்டி பொங்கி வரப்போகுதுங்க, இறக்கி வச்சிடலாம். சாப்பாடு ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்துருச்சுங்க. இன்னி கொஞ்சம் வெந்த உடனே வடிச்சிடலாம். சாம்பார் கொஞ்சம் உப்பு பத்தலைங்க, உப்பு சேர்த்திக்கலாம். இது கூடவே பொடியாக நறுக்கின மல்லித்தலையை சேர்த்திக்கலாம். கொஞ்சம் கொதிக்கட்டு, இறக்கி வச்சிடலாம். இப்போ சாம்பார் தயாராகிடுச்சுங்க, ரசமும் தயாராகிடுச்சு. இறக்கி வச்சுட்டு பொரியலுக்கு தாளிச்சு விட்டுக்கலாம். வாழைக்காய் பொரியல் தாளிச்சது இருக்குங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க, சிறிதளவு கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். இது கூடவே கொஞ்சமாக உளுந்தம் பருப்பு, இது கூடவே சிறிதளவு சீரகம், இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இப்போ சின்ன சைஸில் பொடியாக பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேங்க. சிறிதளவு கருவேப்பில, இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. இது கூடவே காரத்துக்கு ரெண்டு வரமிளகா, ஒரு பச்சை மிளகா. இது கூடவே சிறிதளவு பெருங்காய் பொடி. வாழைக்காய் வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்குங்க. இப்போ கொஞ்சமாக பொடி உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ வெங்காய பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. பாசிப்பருப்பு நான் முன்னமே வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுட்டேங்க. 50 கிராமுக்கு கொஞ்சம் குறைவாக பாசிப்பருப்பு எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட வேக வச்சுருக்கிறேன் வாழைக்காய் சேர்த்துக்கலாம். இது கூடவே பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் துருவல் இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
பாசிப்பருப்பு கொஞ்சம் குழஞ்சிருச்சுங்க. நீ கொஞ்சம் உதிரி உதிரியாக இருந்திருந்தா இந்த பொரியலுக்கு நல்லா இருந்திருக்கும். இது கூடவே கொஞ்சம் பொடியாக நறுக்கணும். மல்லித்தலையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்திக்கலாம். நான் இதில் கொஞ்சம் தேங்காயும் சேர்த்திருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வச்சுக்கலாம். உப்பு காரமெல்லாம் பிடிக்கட்டும். இப்போ வாழைக்காய் பாசிப்பருப்பு பொரியல் தயாராகிடுச்சுங்க. ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ சாப்பாடு வெந்துருச்சுங்க. இப்போ சோறு நல்லா வெந்துருச்சு, வடிச்சுக்கலாம். சாப்பாடு வடிட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம முருங்கைக்காய் பொரியலுக்கு தாளிச்சு விட்டுக்கலாம். இப்போ முருங்கைக்காய் பொரியலுக்குங்க தேவையான தேங்காய் விழுது அரைச்சிக்கலாம். 4-5 பூண்டுப்பல், காரத்துக்கு 3 வரமிளகாய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 சில் தேங்காய், இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இப்போ சோறு வடித்தாச்சுங்க. வடித்த பிறகு நிமித்தி வச்ச பிறகுங்க நம்ம நல்லா சாப்பாடெல்லாம் ஓரமாக உள்ளே தள்ளி விட்டுட்டு லேசாக குலுக்கி விட்டால் சரியாக இருக்கும். இந்த மாதிரி குலுக்கி விடும்போது சரியாக இருக்கும். இப்போ பொரியலுக்கு தாளிச்சு பிறகு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்குங்க. எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிக்கிறது கூடவே 1/2 டீஸ்பூன் உளுந்து, இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்து நல்லா வரைச்சி வச்சுக்கலாம். இது கூடவே சிறிதளவு கருவேப்பிலை. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இது கூட நறுக்கி வச்சுருக்கேன், முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சிறிதளவு மஞ்சள் தூள், இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் தண்ணி விட்டுக்கலாம். காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு 3 முருங்கைக்காய் நீளமான சைஸில் எடுத்துருக்கேங்க. அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த அளவு எடுத்துக்கலாம். இப்போ காய் வேக தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வேகட்டும். 1/4 பதத்துக்கு வெந்த பிறகு தேங்காய் அரைச்சி விழுது சேர்த்திக்கலாம். இப்போ மற்ற சமையல் எல்லாமே முடிஞ்சிச்சுங்க. முருங்கைக்காய் வேகக்கு 1-10 நிமிஷம் பக்கம் ஆகும். அதுக்குள்ளே 2-3 பாத்திரம் இருக்குது, கழுவி எடுத்துடலாம். இப்போ முருங்கைக்காய் 1/4 பதத்துக்கு வெந்துருச்சுங்க. இப்போ தேங்காய் அரைச்சி விழுது சேர்த்திக்கலாம். நீ 1-5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாத்திரம் கழுவியாச்சுங்க. மேல் தப்பா ஒரு தொட தொடச்சு விட்டுடலாம். அதிகமாக அழுக்கு குப்பை எல்லாம் இல்லாதனால லேசாக ஈர காட்டன் துணி வச்சு தொடச்சு விட்டால் போதும். சமையல் முடிஞ்ச கையோட பாத்திரம் கழுவிட்டு மேல் டாப்பை தொடச்சி விட்டுட்டேன்னா நல்லா இருக்குங்க. சமையல் செஞ்ச சுவடே தெரியாது, கிச்சன் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கும். விழுந்து விழுந்து பார்த்து பார்த்து எல்லாம் தொடச்சி சுத்தம் பண்ணி வச்சுருப்பேங்க. அப்போல்லாம் எந்த உரம்பரையும் வரமாட்டாங்க. திடீர்னு நமக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அப்புறமா இதை உதங்கி வச்சுக்கலாம், இந்த பாத்திரம் கழுவிக்கலாம்னு போட்டு வச்சுருப்போம். லேசாக கொஞ்சம் கசகசான்னு இருக்குங்க, கொஞ்சம் இல்லை கொஞ்சம் ரொம்பவே கசகசான்னு இருக்கும், அப்புறமா செஞ்சுக்கலான்ட்டு. அந்த டைம் பார்த்து தான் 2-3 முக்கியமான உரம்பரைக்கு வரும்போது அட கடவுளை இத்தனை நாள் சுத்தமாக வச்சுருக்கும் போது யாரும் வரல, இப்போ பாரு மானத்தை வாங்குறதுக்குனே இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீலெல்லாம் எனக்கு வந்திருக்குங்க.
உங்க அனுபவத்துல யாராவது உரம்பரை வரும்போது கசகசப்பாயி ரொம்ப மனசு சங்கடமா இருந்தா எனக்கு கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்க. என்னடா நம்ம அவ்வளவு சுத்தம் பண்ணி வச்சிருப்போம், திடீர்னு கசகசன்னு இருக்கும்போது யாராவது வர்றாங்களே, அந்த வேலை வந்து ஒரு 10 நிமிஷம் தான், அதை ஒதுக்கி வச்சுட்டு படுத்திருந்தா நம்மளுக்கு சந்தோஷமா இருந்திருக்குமேங்கிற எண்ணம் எல்லாம் தோணி இருக்கு. ஆனா ஒவ்வொரு சமயம் சுத்தமாவே முடியாதுங்க, அப்பெல்லாம் நான் ஒதுக்கி வைக்காம தான் படுத்திருப்பேன். பாத்திரம் வந்து ஒவ்வொரு சமயம் நைட்டு கூட கழுவாம போட்டுட்டு மறுநாள் காலையில தாங்க கழுவி வைப்பேன். இப்போ பொரியல் தயாராகிடுச்சுங்க. கொஞ்சமாக மல்லித்தலையை தூவி விட்டு காந்துட்டு இறக்கி வச்சுக்கலாம். இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். சமையல் செய்யறதுக்கு முன்னாடிங்க காய்கறி ஆகட்டும் கீரை ஆகட்டும் வெங்காயம் இந்த மாதிரி பொருள் எல்லாமே உரிச்சு நறுக்கி வைக்கணும்னா நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே எல்லாமே தயார் செய்துட்டு சமையல் கட்டில் வந்து எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுட்டு செய்யும்போதுங்க 30 to 40 நிமிஷத்தில் எல்லா சமையலுமே முடிஞ்சிடும், எனக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். இன்னைக்கு என்னுடைய மதிய சமையல் செய்து முடிச்சிட்டேங்க. வடித்த சாதம் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு, அதே சமயத்தில் நல்லா சோறு வெந்திருக்கு. முள்ளங்கி சாம்பார், முருங்கக்காய் பொரியல், வாழைக்காய் பாசிப்பருப்பு பொரியல், ரசம். ஒரு சிலர் வந்துங்க பொரியல் சாப்பிடலைன்னா அவங்களுக்கு அப்பளம் ஊறுகாய் இந்த மாதிரி எல்லாம் வச்சு கொடுக்கலாம். நான் இன்னைக்கு அரிசி அப்பளம் செய்திருக்கேன். இது கூடவே உடனடி மாங்காய் ஊறுகாய் செய்து வச்சது இருக்குங்க. இப்போ மாங்காய் சீசன்னால் நிறையா ஊறுகாய் செய்து வச்சுக்கலாம், சாப்பாடு கூட சேர்ந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ முருங்கைக்காய் செய்த பாத்திரம், மிக்ஸி அரைச்ச தேங்காய் விழுந்த பாத்திரம் எல்லாமே இருக்குங்க. இது ரெண்டு மட்டும் கழுவி வச்சுட்டா வேலை முடிஞ்சிச்சு. இப்போ மதிய சமையல் செய்து முடிச்சுங்க. கிச்சன் எல்லாம் க்ளீனாக எல்லாம் தொடச்சி விட்டாச்சு, பாத்திரமும் கழுவியாச்சுங்க. இப்போ என்னுடைய மதிய லஞ்ச் காம்போ வந்து செய்து முடிச்சிட்டேங்க. இது வந்து ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.